நாம இன்னைக்கு மணத்தக்காளி கீரை யூஸ் பண்ணி ரசம் எப்படி செய்யறதுன்னு பாக்க போறோம். எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். மணத்தக்காளி கீரை எடுத்து ரசம் செய்யறதுக்கு முதல்ல தக்காளிய நல்லா இந்த மாதிரி கரைச்சுக்கோங்க. நான் இங்க ரெண்டு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். சோ இது கூட புளி தண்ணி, ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்திருக்கேன். சோ பாத்துக்கோங்க, புளிய நல்லா கரைச்சு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. சோ இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு கால் டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு டீஸ்பூன் ஃபுல் பெப்பர், இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, அது கூட நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கூட ஊத்தி வச்சிடலாம். இது கூடவே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டலாம். சோ இது கூட கொத்தமல்லி அதுலயே போட்டுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் இதை தாளிக்கலாம். அடுப்பை பத்த வச்சுக்கோங்க. சோ பேன்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, இல்ல பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது கூடவே இங்க பாத்தீங்கன்னா நான் பூண்டை வந்து இடிச்சு வச்சிருக்கேன். ஒரு 15 பூண்டு எடுத்து இடிச்சு வச்சிருக்கேன், தோலோட இடிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு தோல் வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிட்டு கூட போடலாம். தோல் போட்டா இன்னும் கொஞ்சம் வாசனை ஆகிடுச்சு, அதனாலதான் நான் தோல் போடுறேன். நல்லா வேகட்டும், வதக்கிக்கோங்க. நல்ல வாசனை வாழ வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டலாம். சோ ஒரு டீஸ்பூன் ஃபுல் அளவுக்கு ஜீரகம் இது கூட, இது கார்லிக் வந்து பாதி வெந்துட்டு இருக்கும் போதே போட்டுக்கோங்க. அப்பதான் இன்னும் கொஞ்சம் வாசனை இருக்கு. ரெண்டு ஜீரகம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். சோ இந்நேரத்துல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த மணத்தக்காளி கீரை நான் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் வாஷ் பண்ணி. சோ இதை நம்ம இப்ப போட்டுலாம். இதையும் போட்டு நல்லா லைட்டா ஸ்லோ ஃபிளேம்ல வச்சா போதும். அப்பதான் நமக்கு கீரை தானே சீக்கிரம் வந்துடும். சோ லைட் வேகிறது வரைக்கும் அதை கூட வதக்கி வச்சுக்கோங்க. சோ கீரை நல்லா வெந்துடுச்சு. சோ நேரத்துல இந்த கரைச்சு வச்சிருக்க புளிக்கரை, புளி தண்ணி, தக்காளி தண்ணி எல்லாம் சேர்ந்த கரைசலை ஊத்திடலாம். உப்பு பார்த்துக்குங்க. சோ இது கூட கொஞ்சம் தண்ணி கூட ஊத்திடலாம். உங்களுக்கு காரம் ரொம்ப வேணும்னா பச்சை மிளகா ஒரு ரெண்டெண்ணம் போட்டுக்கோங்க. நான் ரொம்ப யூஸ் பண்றது இல்லனால காரம் ஒரு சின்ன பச்சை மிளகா வந்து போடுறேன். உங்களுக்கு பச்சை மிளகா வேணாம், ரொம்ப காரம் அல்சர் அந்த மாதிரி இருக்கவங்கன்னா நீங்க காஞ்ச மிளகா வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைன்னா தாளிக்கும்போ போட்டா கூட போதும். நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். பெப்பர் என்ன வேணும்னா நீங்க பெப்பரும் போட்டுக்கலாம். சோ உப்பு பாத்துக்கோங்க. சோ லைட்டா நுரம் வந்தோடனா நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். சோ பாத்தீங்கன்னா நம்ம மணத்தக்காளி கீரை ரசம் தயாராயிடுச்சு. இதோ பாத்தீங்களா, லைட்டா நுர விட்டுச்சு போதும். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ரசம் வந்து தயாராயிடுச்சு. சோ நம்ம மணத்தக்காளி கீரை ரசம் சூப்பரா தயாராயிடுச்சு பாருங்க. இது கூட தொட்டுக்க அப்பளம், அப்புறம் வந்து பருப்பு, அப்புறம் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்.